ஸ்ரீவத் வேதாந்த ராமானுஜ எதி கிருபையா ரங்கு நின் அஸ்தபாரம் தத் சம்பிராப்தாக மாந்தத்ய மனுகணம் சிட்டதா பூர்ணவக்ரியம் சிரேஷ்டீரங்க ராமானுஜ முனிகருணாலப்த மோக்ஷாசிரமந்தம் சத்வத் சஞ்சீவராகம் யதிவரவனகம் தேசிகம் சம்சயாமி வேதாந்த லக்ஷ்மண முனிந்த கிருபாத் தபோம் தத்மாதயத்ம சரசீரித பிங்கராஜம் ூரி பரிசிரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாஜர மகா ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாஜர மகா ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜர மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜர மகா ஸ்ரீமதே பகவதே பாஷ்யராஜ மகாதேசிகாஜர மகா ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாஜ நமகா ஸ்ரீரங்கநாயகி நமகா ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமகா ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாப்யான் நமகா ஸ்ரீபெருந்தேவி நாயிகா சமேத ஸ்ரீதேவாதிராஜ பரபிரம்மணே நமகா தரங்கபவநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நமகா ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் மத்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ரீரொன்றதோ புலு திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழிகள் ஓர் ஒன்று தானே அமையாதோ காரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு மானார்கம் மகதாம் மகானடஜடா பரியந்த நிர்யந்திரண கிரீடா பந்துர சிந்துராஜ மகிழே ஜன்மாத்பதம் தற்பதம் மாதங்காச்சல மௌடி மண்டனவனேர் வந்தாறு பிருந்தாரக சேணீசேகர பாரிஜாத கலிகா கூட்டால மீடாமகே ஸ்மிருதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ. பகவதாருடைய திருவடிகளுக்கு அநேக நமஸ்காரங்கள். ஏதோ பூர்வ சுகிருதத்தாலே இந்த தேசிகன் பரம கிருபையாலே பண்ண இந்த காந்தி க்ஷேத்திரத்தினுடைய அந்த வரலாற்றை படிக்கிறதுக்கு ஒரு பிராப்தம் கிடைச்சிது. சத்தியமா இது பெரிய காலத்துல வந்து நிறைய உபன்யாசம் பண்ணியிருப்பான், நமக்கு தெரியல, ஞானம் இல்லை, நமக்கு வயசும் இல்லை, அவளை கணிக்கிறதுக்கு கணிக்கிறது யோகியதையும் நமக்கு கிடையாது. இருந்தாலும் ஏதோ ஆச்சார அனுகிரகத்தாலே நமக்கு எல்லாம் இந்த கிரந்தத்தை சேவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம். பெருமானவத நிர்விக்னமா நமக்கு வந்து தலை கட்டிட்டு வர 29 பாசுரங்கள் அடங்கியது மெய்விரதமான்மியம் அஸ்திகிரி மகாக்கியம்னு சொல்றா. இதுகாரம் 25 பாசுரங்களுக்கு சமூக அர்த்தமாக நம்ம வந்து விஷயங்களை வந்து புராண விஷயங்களே சேவிச்சுட்டு இருக்கோம். தேசிகன் திருவுள்ளத்தையும் தெரிஞ்சுட்டோம். இன்றைய தினம் இந்த கிரந்தம் பூர்த்தி ஆறுது. அதுக்கு தேவ பெருமாளே அனுகிரகம் பண்ணி சுவாமி தேசிகனும் பரம கிருப பண்ண வேண்டும் என்று திருவடிய தியானம் பண்ணிட்டு மேற்கொண்டு ஒரு 4 பாசுரங்கள் இருக்கு. அதை பகவதால் விண்ணப்பிக்கலாம் என்று எண்ணம். கீழ்பாசுரத்திலே பிரம்மா பண்ண அந்த அஸ்வமேத யாகத்தின் பயனாக பெருமாள் புண்ணியகோடி மானத்திலே அவதாரம் பண்ணி என்ன வரம் தர வேண்டா நம் அத்திகரி திருமால் முன்னம் வருந்தி அடைக்கலன்னு கொண்டனம் முக்கியம்னு சொன்னோம். என்ன வரம் வேணும் கேளுன்னு கேட்டார், எனக்கு ஒன்னும் வேண்டாம். அவர் ஏழு பரம சந்தோஷம் சுவாமி, இந்த லோகத்தில் உள்ள ஜீவன்கள் எல்லாரும் உம்மை வந்து சேவிக்க வேண்டும், உம்முடைய பெருமையை தெரிஞ்சுக்க வேண்டும்,
அதனாலே தேவரீர் வேடமலையின் நாயகனாக இந்த அத்திகிரியிலே கரிகிரியிலே எழுந்திருந்து அனைவருக்கும் அனுகிரகிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்வான விண்ணப்பம் சொல்லி பிரம்மா பெருமாள் திருவிழில விஜ்ஞாபனம் பண்றார். பெருமாளும் ததாஸ்து என்று சாதிச்சு அதுக்கப்புறம் வந்து பெருமாளை ஆராதிக்கும் முறையும் சொல்லி யதாஸ்தானத்துக்கு பிரம்மலோகத்து லோகத்துக்கு தன் தேவிமாரோடோடும் இந்த நாழிகையில் வானவரை மாற்றிவிடும் நான்முகனான பிரம்மா பெருமாளை உத்தரவன் பேர்ல அங்க கிளம்பிட்ட. அங்க போய் யோகத்திலே ஆழ்ந்துட்ட. பேரருளாளுடைய திருவடிகளையும் அனுசந்தித்துக் கொண்டு கல்பகாலத்திலும் அழியாத சம்பூர்ண பகவத் அனுபவ ரசத்தை நிறைந்ததான யோகத்திலே யோக விசேஷத்திலே மூழ்கி கிடக்கிறார் இந்த பிரம்மா. அவருக்கு அது அந்த பாக்கியம் கிடைச்சு. இந்த பாக்கியவரத்துக்கு அஸ்வமேதியாக பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க. நம்ம கதையெல்லாம் என்னன்னு தெரியல இன்னும். அதனாலே பேரருளாளன் வந்து அப்படி அவருக்கு அனுகிரகம் பண்ண சரி, இந்த பிரம்மாவுக்கு மட்டும்தான் பேரருளாளன் வந்து அனுகிரகம் பண்ணிருக்காரா அப்படின்னு பார்த்தா, முன்னாடி கச்சிதழல் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் அப்படின்னு கலியுகத்தை நடந்த ஒரு வித்தாந்தத்தை நம்ம வந்து திருச்சின்ன மாலையிலையும் பார்த்தோம். இந்த இப்போ அந்த பாசுரம் வந்து சுவாமி தேசம் இங்கே எழுதியிருக்க அந்த பாசுரத்தையும் சேவிச்சோம் நம்ம. இன்னும் எண்ணற்ற பேருக்கு கூறத்தாழ்வான கொடுத்த இதெல்லாம் இப்போ 1000 வருஷம் முன்னாடி யுகாந்தரங்களிலே பெருமாள் எப்படி எழுதியிருந்தார் அதுக்கு ஒரு பாசுரம் எடுக்கிறார் சுவாமி தேசிகன். ஆத யுகத்து அயன் கண்டிட நின்ற வருள் வரதர் காதல் உயர்ந்த கடிற்றை திரேதையில் காத்தளித்து வாதுயர் தேவ குருவு கிறங்கி துவாவரத்தில் சோதி அனந்தன் கடியில் தொழுதழ நின்றனரே அப்படின்னு. ஆதி யுகம் சதுருகம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். கிருதயுகம் அது, அந்த கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் ததானந்தரம் கலியுகம். இப்ப நம்ம அதில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆதி யுகம்னு சுவாமி தேசிகன் போட்டிருக்கார். 64 சதுர்யுகங்கள் பிரம்மாவுக்கு ஒரு பகல் அப்படின்னா சரி, அப்ப 264 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரினா ரெண்டும் சேர்ந்தது 128 சதுர்யுகங்கள் பிரம்மாவுக்கு ஒரு நாள் அப்படின்னா, பிரம்மாவோட வயசு வந்து 100 வயசுன்னு பிரம்மாவுக்கு வயசு கொடுத்துருக்க. இப்ப ஆதி யுகம்னு போட்ட பிரம்மாவுக்கு ஒரு பகல் போது 64 சதுர்யுகம் ஆச்சு. இப்ப நம்ம பேசுறது 4 யுகத்தை பேசுறோம். இந்த மாதிரி 64 4x4 அந்த 64 வந்தாதான் அது பிரம்மாவுக்கு ஒரு பகல்னு சொன்னான். அப்ப எந்த ஆதிய சொல்றேன் தேசிகன்? இப்ப நம்ம கண்ணு தெரிஞ்சது நம்ம கலியுகம், முன்னாடி கிருஷ்ண அவதாரம் ராம அவதாரம், அதுக்கு முன்னாடி அந்த எந்த ராட்சசல்லாம் பெருமாள் பண்ணாரோ அந்த யுகமானது கிருதயுகம்னு தெரிஞ்சுக்கணும். வாலி சுக்ரீவாள்னா கிருதயுகத்துல இருந்தே இருக்கான்னு சொல்லுவார் பெரியவாள். இந்த ஆதின்னு போட்டுட்டாரு, ஏன்னா எத்தனையோ பிரம்மாக்கள் வந்து போயிட்டான்னு சொல்றான். அப்போ எக்களில் நுண்மணலில் பரர் எனைத்தோருகங்களும் இவ் உலகாண்டு கழிந்தவர்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியினுடைய 4வது முதல் தசகத்தை ஒரு நாயகமா தசகத்தை சொல்றார். எத்தனையோ ராஜாக்கள் லோகத்தை ஆண்டுட்டாண்டா, எத்தனையோ பிரம்மா வந்துட்டு போயிட்டா அப்படின்னா எந்த யுகத்து பிரம்மா எப்ப போனார், இது வரைக்கும் பெருமாள் எவ்வளவு பிரம்மா சிருஷ்டி பண்ணிருக்கார், எதுவும் நமக்கு தெரியாது. அதனாலே பொதுவா சுவாமி தேசிகன் ஆதி யுகம்னு போட்டார. நம்ம சமீபத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல் யுகமான கிருதயுகத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த யுகத்திலே இந்த பிரம்மா தபஸ் பண்ணி அஸ்வமேதம் பண்ணி 1000 அஸ்வமேதம் அனுஷ்டிச்சாதான் நீ பெருமாளை பார்க்க முடியும்னு அசரியர் சொல்லித்து பிரம்மாக்கு. அதுல ஒரு சாய்ஸ் கொடுத்தா பிரம்மாக்கு என்னன்னா, இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துல போய் பண்ணாக்கா 1000 அஸ்வமேதத்துக்கு ஒரு அஸ்வமேதம் சமமாயிடும், அதனால அங்க பண்ணு. அதனால பிரம்மா அங்க பண்ணி பெருமாளை சாட்சாத்காரம் பண்ண. அப்போ ஆதி யுகத்து அயன் கண்டிட நின்ற அருள் வரதர் அப்படின்னு யாகவேதியில பெருமாள் அவதாரம் பண்ணார்
பிரம்மாவுக்கோசரம் அனுகிரகம் பண்ணது முதல் வரியா அர்த்தம் பண்ணிருக்காங்க. அடுத்தது காதல் உயர்ந்த களிற்றை திரேதையில் காத்தளித்து அப்படின்னு. களிறுனா யானைன்னு எல்லாருக்கும் தெரியும், அஸ்தியும் தெரியும். ஆனா காதல் உயர்ந்த களிற்றுன்னு போட்டு யானை போச்சு, தாமர புஷ்பத்துல தடாகத்துக்கு போச்சு, தாமர புஷ்பத்தை எடுத்து முதல்ல வந்து கவிழ்ந்து பெருமாள் வந்து சக்கராயுதத்தை போட்டு காப்பாத்திட்டார். இதெல்லாம் ஒரு வருட கதை சொல்லி நமக்கு எல்லாம் சொல்லிட்டா பெரியவா. அதுக்கு பின்னாடி சுவாமி பாருங்கோ சொல்லுதான் அந்த ஒரு வருட சொல்லிட்டாரு, கா உயர்ந்த களிறுன்னு போட்டார். ஏன் காதல் நீ போடணும் அந்த இடத்துல அப்படின்னு கேட்டா ரெண்டாவது அடியோட விஷயார்த்தத்தை பெரியவா கொடுக்குறாங்க. மகாசாந்தன்னு ஒரு பிராமணன், அவ என்ன பண்ணாங்கன்னா திருக்கூட்டமலை சிகரத்துல உட்காந்து ஒரு தபஸ் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப கடும் தவம், எப்படியும் பெருமாளை சேவிச்சு வருவதுன்னு ஒரு தபஸ் பண்றான். நமக்கு தபஸ் பண்ணாலே கலைக்கிறதுன்னு ஒருத்தர் பெருமாள் சிருஷ்டி பண்ணி வச்சிருக்காரு, அவருக்கு பேர் இந்திரன்னு பேரு. யாரு தபஸ் பண்ணாலும் இந்திரனுக்கு பிடிக்காது, உடனே ஏதாவது ஒரு உபாயம் பண்ணி அதை களைச்சிடும். அவனுக்கு என்ன என்னன்னா இவன் பெருமாளை சேவிக்கிறோம் தபஸ் பண்றான், அந்த பிராமணன் இந்திர பதவிக்கு ஆசைப்பட தபஸ் பண்றானோன்னு அவனுக்கு எண்ணம். அதனால வழக்கம் போல தேவ மாதர்களை ஸ்திரீகளை அமைச்சு டான்ஸ் ஆட சொல்லி எல்லா யுத்தியும் பண்றார் அவர். அதுக்கும் அவர் பிராமணன் மடியில அந்த அப்படிப்பட்டதான ஒரு நிஷ்ட அவருக்கு அந்த தபஸ்ல அசஞ்சலமா இருந்துன்னு பண்ணிட்டு இருக்காரு. அத்த அட இவனே பண்ணா சரி நம்மளே போவோம். இந்திரனே வந்து யானை வடிவு எடுத்துண்டு பல பெண் யானைகளை கூட்டுன்னு வந்து அவருக்கு எதிர்க்க விளையாடுறதும் போறதும் வர்றதும் ஒரு சம்சார பந்தத்துக்கு அவர் இழுக்கும்படியான செய்கைகளை இந்த இந்திரன் பண்ணிட்டு இருக்கார். அவரும் மன உறுதி குலையாம தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இருந்தாலும் ஆண் யானையும் பெண் யானையும் கூப்பிடும் அந்த குரலுக்கெல்லாம் அவர் கொஞ்சம் மதிமயங்கிட்டு என்ன பண்ணிட்டார், தானும் ஒரு யானை வடிவெடுத்துன்னு பெண் யானைகளோட அவரும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சார். எத்தனை நாள் இருந்தாலும் அவருக்கு தெரியல. இதனால என்ன ஆச்சு, அவருடைய அந்த தபஸ் அந்த மன உறுதி என்ன சொன்னார், தபஸ் எப்படி பண்ணோம், பக்தியோகம் எப்படி பண்ணோம், யமனியமும் ஆசனங்கள் இயலாவி புனலடக்கம் தமதறியன் தாரணகள் தாரையரான் இணை ஒழுக்கம்னு சொன்னார் சுவாமி தேசிகர். அர்த்தபஞ்சகத்தடியில இந்த வாசுரத்தை யமனியம் ஆசனங்கள் ஒரு ஆசனம் போட்டுன்னு அதுல உக்காண்டு நல்லா பின்னாடி சாந்துண்டு ஸ்ரீபாஷத்துல ஆசீனாத் அதிகரணம் அதிகரணம் பாஷை சாதிக்க எப்படி தபஸ் பண்ணணும்னு சொல்றாரு. அதுல தபஸ்னா அந்த யோகம் எப்படி பண்ணணும்னு சாய்க்கிறார். உக்காண்டு மிருதுவான ஒரு கம்பளத்தை போட்டு அது மேல தர்பம் பரப்பி அதுவே நூறு மிருதுவானது போட்டு அது மேல உக்காண்டு சிரசுக்கு ஒரு பின்னாடி இதை ஸ்டாண்டு கொடுத்து கார் டிரைவிங் பண்ணாக்கா இந்த ஹெட்டுக்கு மட்டும் ஒரு சின்ன தராணி கொடுக்குறான் பாருங்க. அது மாதிரி சாந்துட்டு ஏன்னா கீழே கூடாது சாந்துட்டு யோகம் அப்படியே நெத்துக்கு மேல அந்த மூக்குடைய நுனியை பார்த்துட்டு அப்படியே யோகம் பண்ணணும், பெருமாளை யோகம் பண்ணணும். முதல்ல ஆத்ம தரிசனம், அப்ப பெருமாள் தரிசனம், அப்படிதான் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கா பெரியவா. அதெல்லாம் இவருக்கு எப்படி பண்ணணும்னே மறந்து போற அளவுக்கு இவர் அதனால மன சஞ்சலம் அடைந்து சிற்றின்பத்துல ஆசைப்பட்டுட்டார். என்ன பண்றதுன்னு தெரியல, ஊரை சுத்துற எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போறார், எங்க போனா விமோசனம் கிடைக்குன்னு தெரியல அவருக்கு. பின்னாடி சால கிராம க்ஷேத்திரத்துக்கு சக்கர தீர்த்தத்துல வந்து இந்த யானை மூழ்கின உடனே பழைய நினைவு அந்த யானைக்கு வந்துருக்கு. உடனே விஷ்ணு க்ஷேத்திரமா தேடினு போறார், பெருமாள் அங்க இருக்காரு, அவர் சேவை கொடுக்குமே சேவை கொடுக்குமேன்ட்டு. கோதாவரி நதி சமீபத்துக்கு அங்க வந்த உடனே முர்குண்டு மகரிஷிய பாக்குற அவர் உடனே சொல்லியப்பா, நீ இந்த மாதிரி இருந்த இந்திரனால நீ இப்படி ஆயிட்டப்பா, இதுக்கு விமோசனம் என்ன அப்படின்னு யானை கிட்ட சொல்லி, இங்கெல்லாம் உனக்கு கிடைக்காது, காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு போ, அங்க வந்து அனந்த சிரஸ்னு ஒரு குளம் இருக்குப்பா, அங்க தீர்த்தாமாடி இந்த பேரருளாளனை அர்ச்சித்து வந்தாக்கா பழையபடி உனக்கு இந்த விமோசனம் நடந்து தபசுக்கு நீ போலாம். எது தபசுக்கு போறதுக்கே இவ்வளவு பண்ணணும், யானையிலேருந்து மனுஷனா மாறி திருப்பி அவர் வந்து தபஸ் பண்ணணும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு. பாருங்க பெருமாள் அவ்வளவு சீக்கிரமா சேவை சாதிச்சிட மாட்டார். சரி ரிஷி சொல்லிட்டார் சத்தியமார்க்கம் அதே வேதம் படிச்சு வர சொல்லிட்டு இந்த இவர் அந்த யானை என்ன பண்ணுது, டெய்லி
10,000 தாமர புஷ்பமா, அது எங்க கிடைக்கும்னு தெரியல சுவாமி. அனந்த சிரசு அந்த காலத்துல ரொம்ப பெருசா இருந்திருக்கும் போல் இருக்கு. இப்ப பார்த்தா ஒரு கண்ணுக்கு தட்ட தூரத்து இருக்கு. 10,000 தாம புஷ்பம் பறிச்சு வரத பெருமாள் அர்ச்சிச்சு நித்தியம் நித்தியம் ஆராதிச்சிருக்கு அந்த கஜேந்திரன். திடீர்னு பஞ்சம், ஆஸ் யூஷுவல், மழை இல்லை, நதியில தீர்த்தம் இல்லை, வேகவதியிலையும் தீர்த்தம் இல்லை, குளத்தையும் தீர்த்தம் இல்லை, என்ன பண்ண முடியும் அப்படின்னு தேடினு போறது எங்க தாமர தடாகம் இருக்கும்னு. எங்கன்னா சித்திரகூட பர்வதத்து கிட்ட தாமர தடாகம் இருந்தா சரி போய் நல்ல தாமர மனம் வீசித்து சுகந்தமான மனம் இது பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா நன்னா இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த கஜேந்திரன் ஆனவன் அங்க சென்று பெறுகிறார். புஷ்பத்தை பறிக்கும் போது ஆஸ் யூஷுவல் அந்த பெரிய முதலை கந்தர்வன், முதலை ரூபத்தில் இருக்கக்கூடிய கந்தர்வன் பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே தன்னுடைய பலத்தாலே 1,000 தேவ வருஷங்கள், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, நம்ம பலிஷ்டமான யானைன்னு இதுக்கு மனசுல எண்ணம். எப்படி பிரம்மா வந்து பெருமாள் அஸ்வமேதம் பயத்துக்கு முன்னாடி தன் பலமையை கொண்டு காணக்கருதிய தாமரையோன்னு முன்னாடி சாய்ச்சார், நாம இருக்கா ஒரு பாசத்தை சொன்னேன், தன் பலத்தை வச்சு பண்ணணும்னு பார்த்தார். நீ உன் பலத்தை வச்சு பெருமாளை எப்படியும் சேவிக்க முடியும், அதுக்குண்டான வழிமுறையை பண்ணாதான் தேவ பெருமா அனுகிரகம் பண்ணுவான் இல்லையா. அதே மாதிரி ஏன்னா அகங்காரம், என்னால முடியும் அந்த முதலைய கொண்டு இந்த புஷ்பத்தை கொண்டு வர முடியும்னு யானை நம்பிட்டு போச்சு. ஆனா பெருமாளுடைய அந்த லீலை எப்படி இருக்கு பாருங்க, 1,000 தேவ வருஷம் தன்னுடைய கைபலத்தையும் கால் பலத்தையும் நம்பி அது சண்டை போட்டுது, அதால ஜெயிக்க முடியல. உடனே கூப்பிட்டுது ஆதி வலிவன் கூப்பிட்டுது, 30 வர அமரருக்கு முன் சென்று கப்பந்தவருக்கும் கலியேன்னு சொல்லி ஆண்டாள் நஜ்யார் திருப்பாவை 20வது பாட்டு விஷயத்தை எடுக்கிறா. கஜேந்திர மோட்சத்தை தான் பிரிவா இந்த திருப்பா வாசத்துக்கு சொல்லுவா. திருவங்க மன்னன் திருவள்ளிக்கணி பாசத்தை சொல்லியிருக்க, மீனமர் பொய்கையின் ஆண்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றிழிந்த காணமர் வேடம் கையெடுத்து அலர கராவதன் காலினை கதுவ கராவண்ண முதலை ஆனையின் துயரம் தீர புள்ளூந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமர் சோலை மாட மாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்பதானது திருமொழியிலே கலியினுடைய பாசுரம். நிறைய ஆழ்வார் எடுக்கிறார். ஏன் இந்த கஜேந்திர மோட்சம் விஷயம் வந்து சம்பிரதாயத்தை நிறைய உபன்யாசங்கள் இதை சொல்றா அப்படின்னா, தொண்டெடுப்பிட சொன்னார் ஆனைக்கண்ட அருளை இந்த கண்ணரா உன்னையன்னோ அப்படியே தொண்டெடுப்பிடுகள் சொன்னார், பெண்ணுலாம் சடையினானும் பிரமணம் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கிடு இருப்ப அப்படின்னு. பெண்ணுடாம் சடையினானும் பிரமண உன்னை காண்பான், சிவனும் பிரம்மாவும் உன்னை பார்க்கறதுக்கு எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார், யுகாந்திரமா தவம் பண்ணிருக்கா சுவாமி, குருதேக மாட்டம் திரராயுக மாட்டம் துவாபரேக மாட்டம், யுகத்துல இருந்துட்டு ஒரு கால நின்று தபசு, தலையில நின்று தபசு, மரத்துல தலையினா தொங்கிட்டு தபஸ் பண்றா உன்னை பார்க்கணும்ட்டு. அவளுக்கெல்லாம் நீ புலப்படாதவன் சுவாமி, ஒரு அஸ்வமேதம் பண்ணாதான் நீ வந்து புண்ணிகோடி மாட்டேந்து ஹவிர்பாகர் வாங்கிக்கிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னா, இத்தனை பேர் தபஸ் பண்ணி வராதவன் ஆனைக்கண் அருளையே என்னுட விண்ணுளார் வியப்ப வந்து, விண்ணுளார் வியப்பன்னா பிராட்டுக்கே பெருமாள் எங்கு போகிறான் தெரியாத ஒரு சமயம் என்னன்னு பேட்டா, ஒண்ணு ஒரு விஷயம் இல்ல இது கூட்டுது இங்கேந்து பிரம்மா, அப்புறம் வந்து இந்திராதி தேவர்கள், அப்புறம் சங்கரனாருக்கெல்லாம் கப்பந்தவ 30 அவருக்கு முன் சென்று கப்பந்தவருக்கும் கலினா எல்லாருக்கும் முன்னாடி போய் யார் இதை காப்பாத்துறது யானையை காப்பாத்துறதுன்னு அப்படின்னு அவளுக்குள்ள யாரு பெரியவன் தெரியலையே அப்படின்னா, மூவரில் முன்முதல்வன் முழங்கார் கடலுள் கிடந்து பூபல ருந்திதன்னு புவனம் படை துண்டுமிழிந்தவன் தான் முதல்வன் அப்படின்னு ஆழ்வார் சாய்கிறார். திருமங்க மன்னன் யாருன்னு தெரியலன்னு பெருமாள் கிளம்பின இறங்க வந்து நான் தான் லோகத்தை படைச்சேன் நான் தானும் போய் காப்பாற்றணும் என் பக்தன் கூப்பிடுறான் என்ன, நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காயின்னு கையை தூக்கிட்டு யான. உடனே பெருமாள் அங்கேருந்து கருடாருடனாய் வந்து காப்பாற்ற அதான் சொன்ன தொண்டெடுப்பிடுகள், விண்ணுளார் வியப்ப வந்து ஆனைக்கண்டருளை இந்த கண்ணரா உன்னையன்னும்
களைகனா கருதுமாறேனா என்னுடைய பாவத்தை களையறதுக்கு நீ ஒத்தனானா முடியும் அப்படின்னு ரங்கனை பத்தி சாய்கிற தொண்டடிப்புடிகள். அப்படி பெருமாள் வந்து இந்த யானைக்கு வந்து பெருமாள் தன்னை நம்பித்து நம்ம நம்ம வந்து மீண்டு வந்துடலாம்னு நம்பித்து அந்த பாசிட்டிவ் எண்ணமும் அடிபட்டு போச்சு. ஏன்னா பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணணும் அங்க வைகுண்டத்திலேருந்து இந்த யானையை காப்பாத்துக்கு நீயாயா வந்த லோக்கல் லெவல் லோக்கல் ரெப்ரஸண்டேட்டிவ் சொன்னா அவன் பாத்துக்க மாட்டானா? இல்ல சக்கர தாழ்வார் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் நீ ஸ்பரிச்சு அங்கேருந்து அவர் வந்து அடிச்சுட்டு போயிடுவாரு சுவாமின்னா? பெருமாளுக்கு வந்து ஆசிரித ரட்சணம் வந்து தான் நேர பண்ணணும்னு திருவிழா வைப்பேமே நேர பண்ணணும் அவளை கண்ணால பாக்கணும்னு பெருமாளுக்கு திருவுள்ளம். ஸ்ரீராமன் கிட்ட வந்து யாச்சகம்னு நிக்கிறவாளுக்கு ராமச்சந்திரமூர்த்தி அயோத்தியில வந்து அந்த வெண்கொட்ட குடைகளுக்கு பெருமாள் வந்து 32 படியை இறங்கி வந்து நீ யாரு பா ஏதுவான்னு கேட்டு வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. மந்திரி விண்ணப்பம் பண்ணுவான் அடியே நீ யாரோ வந்திருக்காரா மகாராஜா யாச்சகம்னு வந்திருக்காருன்னா அது என்ன பார்த்து செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போடுவார் ராமன். ஆனா ராமன் அப்படி பண்ண மாட்டாரா? அந்த படியிலேருந்து இறங்கி வந்து நீ யாரு என்ன குலம் என்ன கோத்திரம் எல்லாம் விசாரிச்சுட்டு உனக்கு என்ன தேவை இருக்கு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டு தன்னுடைய ஹஸ்தத்தாலே பெருமாள் அந்த தானத்தை கொடுப்பாராம் ராம அவதாரத்துல. அப்போ பாருங்கோ ஒரு மனுஷனா அவதாரம் பண்ணி ஒரு சத்தினா இருந்தும் அந்த தர்மத்தை பெருமாள் கடைபிடிச்சு தன் திருஷ்டி அல்ல தருவாமி அப்படின்னா திருஷ்டி வந்து அவதாரத்தை பெருமாளுக்கு திருஷ்டி தான் வசதியும் கிடையாது. நம்ம தேவ பெருமா அச்சா திருமேனி அவளுக்கும் அவளுடைய கண்ணிலே நம்ம பட்டுறாக்க அந்த திருஷ்டியே நமக்கு போறோம். தேவநாதன் நம்ம புறப்பாடை சேவிக்கும் போது பஞ்சபர்வ திருஷ்டி நம்ம பேலப்படுறது அது நமக்கு பரம அனுகூலம் அனுகிரகம் எல்லாமே அப்படிதான் அந்த அனுகிரகம் போறோம். நம்மள சேவிக்காட்ட அவன் அவன் பாக்குற திக்குல இருந்தாலே அனுகிரகம் நமக்கு. அதான் வைகுண்ட ஏகாதசியின் போது எங்க அம்மாவுக்கு கண்டு கண்ணு தெரியாது. அப்படி சகோதரி வந்து கூட்டுன்னு போறேன்னு சொல்லிட்டா கூட்டமான கூட்டம் பின்வாசல் வழியா போய் பெருமாள் வந்து தேசிகன் சந்தை வாசல் வந்துட்டார். எங்க அம்மா ஒண்ணும் தெரியாது கை பிடிச்சி கூட்டுன்னு போனா அம்மா பெருமாள் எதிர வந்துட்டார். வாசல்ல உபாரணத்துக்கு போதும் சரி அம்மா பக்கத்தாத்து பெருமாள் வந்துட்டு அடுத்த நம்பாத்து உபாரணத்துக்கு போறேன் கையை பிடிச்சி போனா பிடிச்சிப்பா சடா சாய்க்கிறாலும் தலை குனின்னா குனிவா சாய்ச்சிப்பா மெதுவா கை பிடிச்சி படியில உட்காந்து வச்சுப்பா. இதுதான் நித்திய புறப்பாட்டு நடந்துட்டு இருக்கு எங்காவது வாசல்ல. ஏன் விண்ணப்பம் பண்றேன்னா அனுகிரகம் பாருங்க திருஷ்டி அனுகிரகமானது எப்படி இருக்குன்னா போனார் இந்த வைகுண்ட ஏகாதசியம் போது சேவை பண்ண பெருமானமா கை கூப்பிடுமா சடார் சாச்சா உடனே ஆத்துக்கு வந்தா கூட்டின்னு போயிட்டு வந்தாடா ரம்யா என்ன கூட்டின்னு போனான்னு எங்க அம்மா கிட்ட ரொம்ப சந்தோஷமா உன்னால பெருமாளை பார்க்க முடியாது ஆனா பெருமாளோட தேவநாதன் பார்த்துட்டாருமா கோலப்படாத அனுகிரகம் இருக்கும் பெசாமி இரு அப்படின்னு பெரியவா சொல்லி கொடுத்தது காலக்ஷேபத்துல விஷயங்கள் அதெல்லாம். இப்போ இந்த யானைக்கு தான் நேரா வந்து பெருமான் அனுகிரகம் பண்ணிருக்கான்னு சொல்லும் போது அவனுடைய கருணை என்ன பாருங்க. வைகுண்டம் எங்க இருக்கு சுவாமி? ஒரு மேப்பு போட்டு பார்த்தாக்க நம்மளால இது எங்கதான் இருக்குன்னு சொல்ல முடியும். எத்தனை லேயர் எத்தனை லேயர் தாண்டி போய் எத்தனை லோகங்கள் தாண்டி சத்தியலோகம் தாண்டி அதுக்கு மேல எத்தனை லோகம் தாண்டி பெருமாள் அங்க வைகுண்டத்துல அதுதான் சிகரம்னு சொல்ற அளவுக்கு இருக்கும்போது அது எவ்வளவு ஹையர்க்கு எத்தனை தேவதைகளை தாண்டி போனோம் நம்ம எத்தனை ஆச்சாரியால தாண்டி பெருமாள்கிட்ட போனோம் அந்த பரியங்காசனம் எங்க இருக்கு அங்கேருந்து பெருமாள் ஓடி வந்திருக்கான கருடனை தூக்கிண்டு அப்ப அனுகிரகத்தை எப்படி பண்ணும்? இப்ப அந்த தேவ பெருமாள் தான் இந்த கஜேந்திர மோட்சத்தை வந்ததாக இந்த பாசுரத்தை சாம தேசியன் சாய்கிறார். என்னதுன்னா அயமேத ஒளிந்த தற்பின் காதல் உயர்ந்த கடிற்றை திரேதையில் காத்தளித்து திரேதாயுதத்துல இந்த காதல் உயர்ந்ததான் காதலிலே விழுந்ததான களிரை பக்தனாயிட்டான் அப்புறம் பெருமாளுக்கு 10,000 கமல புஷ்பங்களை கொண்டு அர்ச்சிச்சான் தேவ பெருமாளை. அப்படி அர்ச்சித்ததன் பதனாக அவனுக்கு அந்த சாபம் நீங்கி அந்த கந்தர்வன் முதலையான கந்தர்வனும் சாபம் நீங்க பெற்று புண்ணியலோகம் சேர்ந்து இந்த யானை வடிவு பெற்று நின்றான இந்த எம்பெருமான் அவனையும் ஏத்தின்னு கிருடாருடனாய் பெருமாள் ஏன்னா பரம பாகவதன் யான ரூபத்திலிருந்த அந்தனன் அவனும் எந்து தன் சாசனத்தின் பக்கத்துல உட்காந்து சுவாமின்னு பெரிய வியாக்கியானம் பண்ணிருக்கா. யாருக்கு எவனுக்கு கிடைக்கு எந்த தெய்வம் கொடுக்கும் நமக்கு சொல்லுங்க. கருடன் மேல பிராட்டி உட்காரலாம் பெருமாள் உட்காரலாம் இந்த யானையா பிறந்து காதல் உந்தா அந்த யானை பக்தன்னா 1,000 புஷ்பத்தை கொடுத்த அமையினா அவனையும் தூக்கின்னு பெருமாள் பைகுண்டத்துக்கு போயிட்டானே சுவாமி. அப்படிதான் அந்த கிருபை நம்மளால எண்ணி பார்க்க முடியுமா? அதனாலதான் தேசிகன் பாஷிகாலம் வியந்துட்டா பெருமாளை இப்படி பண்ணுவியோப்பா இப்படி ஒரு சௌலபியமா உனக்குன்னா கட்டுண்ண பண்ணி பெருமானா இருந்தே இருக்கேன் நீனு
பிறகு கரியவித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பலரடிகள் மத்துரு கடவண்ணை கடவிதல் உறவிடையா புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தி ஏங்கிய எளிவே அப்படின்னு பெருமாளுடைய நீர்மைய சொன்னார் சுவாமி நம்மாழ்வார். அத பேசும்போதே நமக்கு வந்தா புல் அரிக்கிறது மூர்ச்சியா ஊத்துட்டார் ஆழ்வார். ஒரு பரதெய்வம் வந்து ஒரு ஓரல ஓட்ட ஓரல அம்மா அம்மா கயத்தை போட்டு கட்டுறாளாம், இதுவும் கண்ணை பசக்கின அழுது நின்று கட்டினு உட்காண்டு எப்படியா நீ இருந்த நம்மாழ்வார் கேட்கறது. அவன் கோபம் வரும், ஆனா நம்மாழ்வாருக்கு பக்தி வந்து இப்படியானது. இந்த ரெண்டாவது யுகத்திலே வந்து பெருமாள் அந்த காதல் உயர்ந்த கலைப்புக்கு வந்து பெருமாள் அனுகிரகம் பண்ணார். அடுத்தது வாதியர் தேவகுருவுக்கு இறங்கி துவாபரத்தில், துவாபர யுகத்திலே இந்திர சபை நடந்திருந்தது. எல்லா ரிஷிகள் எல்லாம் வந்திருக்கா, பிரம்மத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றவா, இது பிரம்மன் கண்டுபிடிக்கிறவா, வாயை திறந்த வேதத்தை தவிர ஒன்னும் வராது, சாபம் உண்டாலாம் பயங்கரமா விடுவா, அந்த குரூப் அப்படியே வந்திருக்கு இந்திர சபைக்கு. இந்திரன் எல்லாரையும் உபச்சாரம் பண்ணா, ஒரு சந்தேகம் சுவாமின்னு சொன்னான். என்ன சந்தேகம்னு கேட்டா, அதிதி பூஜை பண்றது ரொம்ப வசதியா இல்ல திவ்யதேச தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது வசதியான்னு கேட்டான். ரிஷிகடங்கள் எல்லாம் பார்த்தா அதிதி சத்காரமே கர்த்தவியம், அதுதான் ரொம்ப வசந்தது லோக தர்மம், அதுதான் பாகவத ஆராதனம் தான், அதிதி சத்காரம் தான் நல்லதுன்னு சொன்னான். உடனே இந்திரனுக்கு ஒரு ஒரு அவாத்த பிரகஸ்பதி ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன சொல்லிட்டார், கொஞ்சம் குதர்க்கமான பேசக்கூடியவர், இல்ல இல்ல தீர்த்த யாத்திரை தான் பெஸ்ட் அப்படின்னு, அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டேன். ரிஷிகளுக்கெல்லாம் கோபம் வந்துருக்கு, நாங்கெல்லாம் பிரம்மத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம், நீனும் பெருமாள் கொடுத்த பதவியில் உட்காந்து அதிதீபத்து பாகவதால் தான் உண்மைன்னு சொன்னா, கஜேந்திர மோட்சம் முடிஞ்ச உடனே பெருமாள் அந்த பாகவதன் வாகனத்தை கூட்டுன்னு போறான், இதெல்லாம் தெரியாம நீனே தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு கோபம் வந்தது. சபிச்சுட்டா, மானிடாய் பிறக்க வேண்டும் சபிச்சுட்டா, போய் எங்கேயாவது போய் பிறந்து போ கஷ்டப்படுறான்னு நம்பிச்சுட்டா. ஒரு ஏழை பிராமணன் வீட்டுல வந்து எழுதும் போதே நம்மளால அப்படிதான் ஏதாசம் வியாக்கியானம், ஏழை பிராமணன் பணக்கார பிராமணன் ஒருத்தர் கூட எங்கேயும் வியாக்கியானம் பண்ணல. ஏழை பிராமணன் வீட்டுல பிறந்த இளம் பருவத்தை ரொம்ப கஷ்டம் பெற்று வரலாம், போயிட்டா என்ன பண்றதுன்னு தெரியல, ஒவ்வொரு ஊரு ஊரா சுத்தரே தபஸ் பண்ணலாமா எங்கான்னு பாக்குற முடியல. கங்கைக்கரை போறார், அங்க போனா பகத்வாஜர் அவரை போய் சேவிக்கிறார். அவர் சொன்னார், சுவாமி எனக்கு புரியல, தப்பு பண்ணிட்டேன், பிரகஸ்பதியா இருந்தேன், இங்க வந்து சாபத்தார இங்க இருக்கேன் சுவாமி, என்னால முடியலையே அப்படின்னு ஒண்ணு சார் நாந்திருச்சியில பாக்குறாரு. ஓஹோ நீ பாகவத பிரச்சாரம் பட்டுட்டடா, அதான் கஷ்டம் இப்போ உனக்கு, பாகவதாருக்கு சத்காரம் பண்ணக்கூடாது தப்புன்னு சொல்லி தீர்த்த யாத்திரை போன்னு சொன்னவன் தானே நீ, வா 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 கூட்டாத இங்க இங்கெல்லாம் உனக்கு மோட்சம் கிடைக்காது, எத்தனை தர கங்கை மொழிகினாலும் உனக்கு வந்து சாப விமோச்சனம் இல்லை, நேரம் அஸ்திகிரிக்கு போ, அங்க போய் பெருமாளை சேவி ஆராதி பெருமான் அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லி பேரருளாளன் திக்கை காட்டு விட்டு பரத்வாஜ ரிஷி. அதனாலே மூணுல மூணாவது என்ன சொன்னேன்னா, வாது உயர் தேவகுருவுக்கிறங்கி துவாபரத்தில் இந்த பெருமான் அனுகிரகம் பண்ணர் சாபம் நீங்க பெற்றன்னு சொன்னார். அடுத்தது சோதி அனந்தன் கலியில் தொழுதட நின்றனரே, சோதி அனந்தன் ஜோதிஷ்னா பெருமாளும் அதி ஜோதிஷ், தேசு ஒத்தார் இல்லை என்ற ஜோதிஷ், பரஞ்சுடர் ஜோதி பரஞ்சொரு உடம்பை உடையவன் பெருமாள், அனந்தனும் அப்படிதான். என்ன சொன்னா, சோதி அனந்தன் கலியில், அனந்தனுக்கு அனந்தன் சொன்னா பெருமாளுக்கு அனந்தன் பேர் உண்டு, ஆதிசேஷனுக்கு அனந்தன் திருநாமம் உண்டு. பெருமாள் வந்து பூப்பிராட்டியும் இந்த பூலோகத்தையும் கடந்தெடுக்கிறது வராக அவதாரம், மகா வராக அவதாரம் தான். பாதாள லோகத்துல கொண்டு வச்சோம்னா அசுரால்லாம் பெருமாள் கீழே துவம்சம் பண்ணி பூமியை மேல கொண்டு வந்த தூக்கி வந்துட்ட. அப்போ இந்த வராகனை செவிக்கணும்னு ஆதிசேஷனுக்கு ஆசை, என்ன பண்ணா செவிக்கலாம் பார்த்த, அவதான் கிருத்தகம் அகிருத்தகம் கிருத்தகா கிருத்தகம்னு இந்த 14 லோகம் மூணு பிரிவா இருக்கு, இது மூணையும் சிரஸ தாங்குற ஆதிசேஷன் தலையில தாங்கிட்டு இருக்க, தலையில தாங்கினுக்கு ஆதிசேஷனுக்கு இப்ப வராகனை சேர்க்கணும்னு ஆசை. ஏன்னா வராகன் வந்து நம்ம நினைக்கிறோம் பன்றி உருவம் நினைக்கிறோம், ஆனா ரொம்ப அழகு வாய்ந்தது வராகன், அந்த கேசமே இந்த பூமியை கடந்து இந்த கேசம் தலைப்பி ஆட்டின் வராகன் நிற்கும் போது கேசம் குழல் அப்படி அழகா இருக்குமா, அந்த வராக கண்ணு வந்து அவ்வளோ அப்படியே இருக்குமா,
வராக அவதாரத்தை எந்த விதமான கண்டுட்டு பெருமாள் சக்ஷுஷ வச்சிருந்தாரோ அதுவே ராம அவதாரத்தை வந்து கிருஷ்ண அவதாரத்தை அதே கண் இருந்தது அப்படின்னு சொல்றார். இந்த கண்ணுதான் அந்த நீண்டா பெரிய வாதகங்கள் என்னை பேதமை செய்திருவேன் சொன்னாரு திருப்பான ஆழ்வார். அந்த கண்ணு அந்த அவதார கண்ணு இப்ப ரங்கநாதனுக்கு இருக்குன்றார். அந்த கண்ணு மூலமாதான் பெருமாள் எல்லாரையும் வந்து மயக்கி கூட்டு வர்றார். அந்த அப்படிப்பட்ட கண்ணழைய உடையவனான இந்த வராகனை சேவிக்கிறோன்ட்டு ஆதிசேஷனுக்கு ஆசை. என்ன பண்றது, தலை மேல அவ்வளவு பாரம் இறக்கி வச்சுட்டு யார் இறக்கி வச்சா யாரு வாங்கி பார்த்த, அது அவருக்குதான் வந்து சக்தி இருக்கு வச்சுக்கிறதுக்கு பெருமாளை கொடுத்துருக்கார். பார்த்தாராம் இது வேலைக்காகாதுன்ட்டு சகல லோகம் தலை பேத்துட்டு வந்தாராம் மேல விட்டுங்க. எங்க வந்தா வராகனை பார்க்கலாம் சுவாமி, வர அட்ரஸ் என்னன்னு கேட்டு வர அது மாட்டுக்கும் பேத்து வந்துட்டாராம். பூமியை பிளந்தா பாதார்த்தன்னு கிளம்பி வந்துட்டார் மேல. அந்த வந்த இடம் தான் எதுன்னு பார்த்தாக்கா அதுதான் அனந்த சரஸ் காஞ்சிபுரம். இப்போ வந்து தேவ பெருமா அத்தி வரதர் தீர்த்தத்துல எழுதியிருக்காரு, அந்த இடம் தான் அனந்த சரஸ்ன்னு பேர். இவர் அங்கேந்து வந்து அவதாரம் பண்ணி பெருமானை சேவிக்கு வந்ததாலே அனந்த சிரஸ்ன்னு அந்த குளத்துக்கு பேருன்ட்டு பெரியவா வியாக்கியானம் பண்றாங்க. அந்த இந்த விஷயம் அடியனுக்கு வியாக்கியானம் சேவிக்கும் போதுதான் தெரிஞ்சுது அனந்த சிரஸ்ன்னு பேரு. எதனால அனந்த சிரஸ்ன்னு தெரியல, காரண காரண பெயர் தெரியல அடியனுக்கு. இன்னைக்கு தெரிஞ்சுட்டு அவங்க உபன்யாசம் பண்ற சாக்குல தெரிஞ்சுன்னா இப்படி பேரருளாளரை இந்த கலியுகத்திலேயே வந்து அவர் வந்து சேவிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் சோதி அனந்தன் கலியில் தொழுது எழ நின்றானரே. நின்ற பெருமாள் யாருன்னா பேர் அருளாளன் கரிவரதன் கரியிலுவ நின்ற கற்பகம் இப்படியெல்லாம் மலைகுறையா நின்ற மலையன இதெல்லாம் வந்து தேசிகன் அவருக்கு அடைமொழி கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட பேர் அருளாளனை சதுர்யுகத்திலையும் சேவிச்சிருக்கா அப்படின்னு. யுகம் சதுர்யுகம்னா என்ன, முதல் யுகமானது 64 லட்சம் 32 லட்சம் வருஷம்னு சொன்னான். ரெண்டாம் யுகம் திரேதாயுகம் வந்து என்னன்னா 16 லட்சம் வருஷம்னு சொல்ற கணக்கு பெரியவா. அடுத்து 8 லட்சம் எது துவாபர யுகம். கலியுகம் 4,30,000 வருஷம் கூட சொல்ற. அப்போ ஜம்பூத்வீபே பாரத வருஷே பாரத வருஷம் ஜம்பூத்வீபத்தை இருக்கும். இந்த மன்வந்திரத்திற்கு எத்தனை மன்வந்திரம், ரெண்டு மந்திரம் சேர்ந்து ஒரு பிரம்ம ஆயுஷன்னு சொல்றான். எத்தனை பிரம்மாவோ எத்தனை மன்வந்திரமோ நமக்கு தெரியாது. ஏதோ பெருமாள் போட்ட பிச்சை பூர ஜம்ம சுகுருதம் ஒரு அத்தியானம் பண்ணக்கூடிய வேதத்தை ஸ்மல் பண்ணக்கூடிய ஒரு பரம்பரை, வேதத்தை வாயால சொல்றதுக்கு வேதத்தை சொல்லி வைக்கக்கூடிய பரம்பரையும் நம்ம வந்து புருஷனாவோ ஸ்திரீயாவோ இங்க வந்து நம்ம பெருமாள் ஒரு பிச்சை போட்டு இன்னைக்கு வந்து இந்த வரதனை பத்தியோ வராகனை பத்தியோ கஜேந்திர மோட்சம் பத்தியோ பேசத்துக்கு பெருமாள் நாக்கில ஒரு சக்தியும் கேட்கறதுக்கு காதையும் சேவிக்கிறதுக்கு கண்ணையும் கொடுத்துருக்கானே, இதை விட ஒரு அனுகிரகம் நமக்கு சாதாரண ஜீவாத்மாவுக்கு என்ன சுவாமி வேணும்னு சொல்லுங்க இல்லையா. அப்படிப்பட்ட பெருமாளை பத்தி எழுதுறதான மெய்விரத ஆன்மயம். யுகங்கள்லாம் 4 யுகம் தாண்டி பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட அர்ச்சாமூர்த்தி சேவிக்கிறது ஒரு அனுகிரகம் பெருமாள் பண்றிருக்க. பிரம்மா பண்ண தபஸ்தாலே வந்தவர் அந்த பெருமாளை பத்தி தேசிகன் எழுதின விஷயமானது இந்த அத்திருமாத்மயம். கடைசியில வந்து புண்டரீகம் உயர்த்த புராணனார் பொய்யில் மாமகம் உத்தரவேதியில் கொண்டலால் அருள் மாறி படிந்திட கொண்டதோர் உயர் கூர்மதி அன்பினால் பண்டை நான்மறை மௌலி படிந்தயான் பாரில் மெய்விரத கவிபாடினேன் கொண்ட மண்டல வேதியர் வாழவே தூய தென்மறை வல்லவர் வாழவேன்னு தேசிகன் அந்த 27வது பாசுரம் கொடுக்கிற. பிரம்மா செய்த யாக வேள்வியிலே அவதரித்த பேரருளாளன் அவன் கொடுத்த அருளாளை அவனை பற்றி பாடினேன், பக்தி மிக்க பாடினேன், மெய்விரத மான்வத்தை பாடினேன்னா பாரில் மெய்விரத கவி பாடினேன்னா தேசிகன் வாழ்க்கையில என்னைக்கும் பொய் வராது. க்ஷேத்திரமும் பொய்யான க்ஷேத்திரம், சத்துவிரத க்ஷேத்திரம் அதனாலே மெய்யான க்ஷேத்திரம், அதனாலே மெய்ய சொன்னார் இந்த இடத்துல தேசிகனுக்கு பொய் சொல்ல தெரியாது. மெய்விரத கவிபாடினேன் தொண்டை மண்டல வேதியர் வாழவே, தொண்டை மண்டல வேதியர் மட்டும் வாழவேன்னு போட்டிருக்கார். நம்மளும் வாடலாம் சேர்ந்து, நம்ம தொண்டை மண்டல வேதியர் இல்லாட்டாலும் வரதனை சேவிக்கிறது. வரதனை வந்து பொதுவான வஸ்து லோகத்துக்கு, தேவ மாதர்கள்லாம் வந்து சேவிக்கிறார் தேவலோகத்து, இவாள் எல்லாம் வந்து நித்தியம் விபூ விஸ்வரூபத்துல சேவிச்சுட்டு போறாளே,
இயேசுவின் எதிர்க்கிற அப்ப அந்த அங்க இருக்கக்கூடிய வேத சமுர்த்தி இருந்தது. அவ பெருமாளை சேர்த்து கைங்கரியம் பண்ணுன்ற ரீதியிலே இயேசுவின் எழுதியிருக்கார். தூய தென் மறை வல்லவர் வாழவேன்னு சொல்லிட்டு இந்த தொண்ட மண்டலம் மொத்தமும் வைதிகர்களா இருக்கா பரம பாகவதோத்தமா எல்லாம் அங்க வந்து வாஷிக ஆராதிகள் ஆடவந்தாராதிகள் எல்லாம் பெருமாள் ஆராதிச்சிருக்கா. அவெல்லாம் அருளிச்செயல் கைங்கரியம் பண்ணிருக்கு. இப்படிப்பட்டதான விஷயம் வரதனுக்கு அருளிச்செயல் பித்துன்னு ஒரு பேருண்டு. வரதனுக்கு அருளிச்செயல் பித்துனே பேருண்டு. அப்படிப்பட்ட திவ்யப்பிரபந்தத்தை உகந்து கேட்கும் பெருமாள் அருளிச்செயலாலேதான் நம்ம வந்து இந்த இன்னைக்கு ஸ்ரீபாஷ்யம் கிடைச்சதுன்னா ஆழ்வாடு திவ்ய சுக்தியான திருவாய்மொழி தங்கப்பெருமாள் இந்த பாஷிகார அங்கையாள பண்ணுன்னு திருவள்ள பத்தி அங்க அந்த அரையறை இங்க அமைச்சு திருவாய்மொழி பாட வச்சு அதிலேயே மதிமயங்கரனான இந்த பேரருளாளன் வரம் அளிப்போம்னு கேட்டவொன்னு என்ன வரம் வேண்டும் கேட்டவொடனே இந்த இளையாழ்வானை எங்களுக்கு வந்து கொடுத்து அருள வேணும் நண்டு அந்த பட்டரை கேட்கவே தந்தோம்னு சாதிச்ச. அதனாலே அங்க போய் இவர் எல்லாம் அந்த கோயிலுடைய சீர்படுத்தி கோயில் ஒழுகை ஏற்படுத்தி சரி பண்ணி எத்தனையோ யதீஸ்வரெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் எழுதியிருக்கா. அச்சாறு பத்தாறு சுற்றி வாழும் அந்த நீர் அரங்கம் என்று திருமேசிபிரான் திருச்செந்தபுரத்துக்கு சாய்கிறார். இப்படியெல்லாம் எதனாலேன்னா அந்த வரதன தலை அசைக்க வச்ச விஷயமானது தமிழ் பிரபந்தம். அதனாலே தூய தென்மறை வல்லவர் வாழவேன்னு சாய்கிறார் எங்க தேசிகள். அடுத்தது வந்து என்ன சொல்றார் அப்படின்னாக்கா உய்விரதம் ஒன்றின்றி அடைந்தாருய ஒரு விரதம் தான் கொண்ட உயர்ந்த மாலை செய்விரதம் ஒன்றாலும் தெளிகில்லா சிந்தையினால் திசை வளர்த்த திசை முகந்தான் பொய்விரத நிலமெல்லாம் போய மீண்டு புகழ் இதுவே புண்ணியத்துக்கென்று சேர்ந்த மெய்விரதன் அந்நிலத்து மேன்மையத்தி வேதாந்த வாசிரியன் விளங்கினானே. தன்னை சரணடைந்தவரை வாழ்விப்பதுதான் பெருமாள் விரதமாக கொண்டிருக்கார். துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் தான் பெருமாள் அவதாரங்களுக்கு காரணம். அப்படிப்பட்ட விரதமாக கொண்ட பேரருளானை வரத பெருமாளை சாட்சா்கார இயலாது பல க்ஷேத்திரங்களுக்கு திரிந்த பிரம்மாவானவர் கடைசியிலே இந்த க்ஷேத்திரத்திலே வந்து அந்த புண்ணியகோடி விமானத்திலே அவர் பண்ண அசுவமேதத்தின் பலனாக இந்த க்ஷேத்திரத்திலே பெருமாளை சேவிச்சர் மெய்வரத க்ஷேத்திரமாயிருந்து அப்படிப்பட்ட க்ஷேத்திரத்தின் பெருமையையும் இந்த பெருமாளையும் வேதாந்த ஆச்சாரியனான நான் பாடினேன் அப்படின்னு தேசிகர் அந்த 28வது பாசுரத்தை சாய்கிறார். ஒண்ணு வால்மீகி பகவான் என்ன பண்ணார் மகாகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம் கொடுத்தார். வியாச பகவான் வியாசன் வகுத்த நன்னூல் பாதங்களான 14 ஈசன் படிமறைத்துண்டு பிரம்மசூத்திரங்களெல்லாம் வகுத்து நமக்கு கொடுத்தார். வடமொழியில வேதங்களை வகுத்து சதுர்வேதமாக்கி கொடுத்தார். இப்படி மகாபாரதத்தை அவர் பண்ணதுனாலே வேதாச்சாரியர் ஆனார் அவர். இப்போ நம்ம கண்ணுக்கு இருக்க கலியுகத்திலே சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் தமிழ் வேதத்தை தொகுத்து காட்டி பிரபந்த சாரம் என்ற கிரந்தத்தை கொடுத்ததுனாலே ரகசிய ரத்னாவளி கிரந்தம் அதிர்மாத்மயம் அந்த கிரந்தத்தை கொடுத்து சூத்திரங்களை செய்து கொடுத்ததுனாலே அவரு நமக்கெல்லாம் வேதாந்தாச்சாரியரா இன்றும் இன்னும் எத்தனை யுகங்களுக்கு பெருமாள் லோகம் இருக்கிறதுக்கும் தேசிக திருநாமம் இன்னைக்கு அழியாது அப்படி விளங்கினார் என்று சூக்ஷமார்த்தமாக நம்ம பெரியவா சொல்றா. இந்த இடத்துல கடைசி பாசுரத்துல சீராருந்தூப்புள் திருவேங்கடமுடையான் தன்னை பத்தி சொல்லுகிறார். தாரார் அருளாளர் தாழ்நயந்து சீரானும் ரொம்ப மதிப்பு மிக்கதான தூப்புள்ளே அந்த சேரத்தை அவதாரம் பண்ண நானாகிய வேங்கடமுடையான் திருவேங்கடமுடையான் என்ன சொல்றான் ஆனாகிய தேசிகன் பேரருளான திருத்தாளை வணங்கி திருவடிகளை வணங்கி சீராக மெய்விரதன் அந்நிலத்து மெய்விரதமான அந்நிலம் அத்திகிரி க்ஷேத்திரத்தை பத்தி மேன்மை அதன் மேன்மை என்ன இது மொழிந்தான் கையில் கனிபோல கண்டுன்னு சொன்னா நீ கட்டப்பட்டு பிரம்மாண்ட புராணத்தை தேடி காஞ்சி க்ஷேத்திரத்தினுடைய மகிமையை தெரிஞ்சுக்குவானா நான் எல்லா கஷ்டமும் பட்டு க்ஷேத்திரத்தை பெருவாள்கிட்ட கேட்டு எல்லாமே நான் எடுத்து இங்க அச்சுரி மாத்மா எழுதியிருக்கேன் அதனால இது உங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியா இருக்கு இதை வாசித்தாலே போறோம் பேர் அருளாளையும் தெரிஞ்சுக்கிறான் பேர் அருளாளன் அருள்கின்ற பேர் அருளையும் தெரிஞ்சுக்கிறான் பிரம்மா எப்படி தபஸ் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறான் பேரருளாளன் சதுருகத்துல எப்படி எல்லோருக்கும் அணுகம் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கலாம் என்று இந்த கிரந்தத்தை தலை கட்டுறார். முதல்ல வந்து
முதல்ல சொல்லுவோம், பிரம்மாவுக்கு வந்து பெருமாள் சேவிக்கணும்னு ஆசை. அசரிய சொன்னதாலே காஞ்சியிலே நாலாபகல் விஸ்வகர்மாவை கொண்டு யாகவேதி அமைச்சு அதிலே யாகத்தை ஆரம்பிச்சு இசுகளுக்கு ஆக்வானம் கொடுத்து அதிலே பெருமாள் சந்தோஷப்பட்டதான பெருமாள் அவன் வந்து யாகத்திலிருந்து கிளம்பி புண்ணியகோடி மாலத்திலிருந்து கிளம்பி சந்தோஷப்பட்டான். உடனே வந்தவொடனே பெருமாளுடைய அழகை வர்ணிச்சா ஜோதிஷாய் இருந்தான். இருவர் இசைந்த மகுடமும் எழுதுவது திகழ்ந்த வதனமும் சொல்லி பெருமாள் அழக வர்ணிச்சர். 33 தேவலும் பெருமடையத்துக்கு பெருமாள் வந்தார், அத்திருளாள பெருமாள் வந்தான். பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி பல்லாண்டு பாடும்படியாக பெருமாள் இருந்து உனக்கு என்ன வர வேண்டும் கேள்வி கேட்டவொடனே இங்கே இருக்கணும் சுவாமி, வேறு வரம் நான் கேட்கலேன்னு சொன்னார். அவர் பிரம்மலோகம் போன பிறகு பெருமாள் எந்தெந்த யுகத்திலே யார் யாருக்கு எப்படி எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணார் என்பது ஒரு பாசுரத்திலே சுவாமி தேசிகன் சாட்சிட்டார். 4 யுகத்தோட விஷயம் ஒரு பாசுரத்தை 4 விரல சொல்லிட்டார். நம்ம ஆச்சாரம் யாரால முடியும்? 4 யுக விஷயத்த தேவபெருமா அனுகிரகம் பண்ணத 4 வரி பாசுரத்தை சொல்லிட்டார். அப்போ ஒரு வரிக்கு நம்ம வந்து உபன்யாசமோ ஒரு கால்ஷேபம் சொல்லணும்னாக்க ஒரு யுகத்து விஷயத்த வாசிக்கணும். வாசிச்சாலும் பெருமாள் எங்கெங்க யார் யாருக்கு பண்ணது, இது தேசிகன் சொன்ன விஷயம் மட்டும்தான், இன்னும் நிறைய விஷயம் அவர் சாதிக்காத விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது அது அப்பப்போ எந்தெந்த டயத்துல வெளிவருமோ பெருமாள் அது வெளிக்கொணந்துருவான். நிறைய வாசிக்க வாசிக்க தான் நம்ம பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். பிரம்மாவாலே பெருமாளை தெரிஞ்சுக்க முடியாது, இது சத்தியமான வார்த்தை. இன்னொன்னு அதை விட ரொம்ப சீக்கிரட்டான விஷயம் தெரியுமா? பெருமாளை பத்தி பெருமாளுக்கே தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். இதான் அப்பனா பெருமாள் எப்படிப்பட்டவன் பாருங்க, தான் எவ்வளவு அனுகிரகம் பண்ணுவேன்ட்டு அவருக்கே தெரியாதாமே. தனக்கும் தன் தன்னை அறிவறியான் தடங்கடல் பள்ளி அம்மானேன்னு சுவாமி நம்மாழ்வார் சொன்ன திருவாரூர் மொழியில. இப்படிப்பட்ட பெருமாளை அவனுக்கு டேட் ஆஃப் பர்த் கேட்கறான் சேது சமுத்திர திட்டத்துக்கு வந்து கிராண்ட் பண்றதுக்கு, ராமன் அவதாரத்துக்கு டேட் ஆஃப் பர்த் கேட்கறான். யாரு பெருமாளை முடிவு பண்றது, என்ன விஷயம், யாருக்காவது பத்தி தெரியுமா? ரிஷிகள்லாம் தடிக்கணத்துவம் போறான், பிரம்மா தலையினா வந்து நிக்கிற பெருமாளை சேவிக்கணும்ட்டு என்ன பண்ண முடியும்? பெருமாளை பத்தி அறியாதவா என்ன பண்ண முடியும்? பெருமாள் வந்து அறியத்துக்கு ஒரு சான்ஸ் மன்னிட பிறவையெல்லாம் படிச்சிருக்கான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எல்லாம். இவனை பத்தி அவனை தெரிஞ்சுக்க முடியல, அவன் சம்பிரதாயம் வேறையா போயிடுது. அதனால இப்ப கஷேத்திரத்துடைய மகிமை என்ன என்பதை சுவாமி தேசிகன் வந்து நமக்கு வந்து ரொம்ப இங்க அற்புதமா நமக்கு வந்து கொடுத்துருக்க. அடியனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை இங்க பாகவதாள்கிட்ட வந்து பகிர்ந்துட்டேன். 29 பாசுரங்கள் ஒரு 6-7 உபன்யாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கணக்கு வச்சுக்கல எதையும். அந்த யதாமதி திருவாள்கிட்ட கத்துனதையும் வியாக்கியானங்களை சேவிச்சுன்றதுலையும் தெரிஞ்ச விஷயங்களை அடியனுக்கு தெரிஞ்ச ரொம்ப சலவிலா அணிலம் போலேன்னு ஆழ்வா சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச சாதாரண பாஷையிலே பகவதாள்கிட்ட இந்த உபன்யாசத்தை பகிர்ந்துட்டேன். சர்வத்துக்கும் அஸ்மத் ஆச்சாரியனுடைய அனுகிரகமும் பலவந்தாட்சதியும் ஆழ்வார் திவிசூக்திகளும் அதுக்கு மேல பேரருளாளன் அதை விட அவரை பத்தி எழுதின சுவாமி தேசிகன் அவருடைய திருவடிகளுக்கு அநேக ஒரு நமஸ்காரங்களையும் சமர்ப்பிச்சுண்டு எவ்வளவு தப்பா விஷயங்கள் சொல்லியிருப்பேன் அடி எனக்கு தெரியல, அதெல்லாம் பொறுத்திருந்த பாகவதால் திருவடிக்கு அநேக நமஸ்காரங்கள் சமர்ப்பிச்சுண்டு இந்த உபன்யாசத்தை முடிக்கிறேன். அடியன் கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தாசன் அடியன்.